ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 5th ஹிந்து எடிட்டோரியல்ஸ் தமிழில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்னையோட ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா போல் பொசிஷன், இது ஜென்ரல் ஸ்டடிஸ் 2 இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அந்த டாபிக். ஸோ வந்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுக்கு நடக்க நடுவில் நடக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ரிவர் வாட்டர் டிஸ்பியூட். ஸோ இந்த அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட் படி அந்த கேஸ் வந்து Feb 2018 வந்து பார்த்தோம்னா அப்பெக்ஸ் கோர்ட், அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து சென்டருக்கு வந்து 6 weeks டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து காவேரி ஸ்கீம் அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரணும், அதாவது ரிவர் வாட்டர் ஷேரிங்க்கு ஒரு ஸ்கீம் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் திருப்பி வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 months டைம் கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது கோர்ட் சொன்ன இதை வந்து கேட்டு இவங்க நடந்துக்கல அப்படிங்கிறதுனால கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் நேற்று ஹியரிங்க்கு வந்தபோது அகெயின் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மினிஸ்டர்ஸ் அதாவது பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க, முக்கியமாக வந்து கர்நாடகாவோட எலெக்ஷன் அந்த ஒரு விஷயமாக பிஸியாக இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு இந்த ஸ்கீம் பண்ணுறது முடியல, டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த மாதிரி அவங்க ட்ராவலிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வந்து லாஃபபிள், அது சிரிப்புக்குரியது அப்படின்றாங்க. ரெண்டுமே தப்பு, அதாவது ரெண்டு ஆங்கிள், லீகலாகவும் இவங்க வந்து இது எக்ஸ்டென்ஷன் கேட்குறது தப்பு, மாரலாகவும் தப்பு. ஏன் அப்படின்னா, கோர்ட் சொன்னதை அவங்க கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட். ஸோ கண்டிப்பாக வந்து கண்டெம்ட், திருப்பி வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லா வகையிலையுமே வந்து லீகலாகவும் நமக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாரலாகவும் ராங், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியாக பார்க்க முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த கோர்ட் ஜுடிஷியரி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க வேண்டிய மாரலி அவங்க வந்து லயபிளாக இருக்காங்க. ஸோ வந்து இவங்க பண்ணது வந்து தப்பு. ரெண்டாவது ரீசன் வந்து இந்த மாதிரி அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு சொன்னதையும் இவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து கேபினெட் வந்து மீட் பண்ணியிருக்காங்க, எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ரைசிங் ஃபென்சஸ், இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில். பிரிட்டனில் இப்போ வந்து விண்ட்ரஷ் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லி இது முக்கியமாக ஒரு பெரிய ஸ்கேண்டல் அப்படின்னு பேசுகிறாங்க யூரோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, பிரிட்டனில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இமிக்ரேஷன் பாலிசிஸ் நிறைய வருது, அதாவது அங்கே போகக்கூடியவங்களை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் வந்து ரெடியாக இல்லை. வெஸ்டர்ன் வந்து எவ்வளோ அந்தளவுக்கு ஓப்பன் லிபரல் டாலரண்ட்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விண்ட்ரஷ் ஸ்கேண்டல் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி விண்ட்ரஷ் ஸ்கேண்டல் அப்படிங்கிறது என்னென்னா, 1940s வந்து பார்த்தோன்னா கரீபியன் ஐலாண்ட்ஸ்லேருந்து நிறைய மக்கள் ஒரு அட்லீஸ்ட்டு வந்து ஒரு 50 lakh பீப்புள் கிட்ட வந்து போயிருக்காங்க, த்ரூ சி மூலமாக போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்காக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து நிறைய பேரை வந்து ஒர்க்கர்ஸாக அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களாக வந்து அவங்க இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேவா, ஸோ 70 years கிட்ட அவங்க வாழ்கிறாங்க. இப்போ வந்து திருப்பியும் வந்து இவங்களை வந்து ரெசிடென்ஸ் ப்ரூஃப் உங்கள்கிட்ட கேட்குறது, இவங்க இன்னும் சிட்டிசன்ஸாக கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது, எவ்ரி இயர் வந்து நீங்கள் வந்து ரெசிடென்ட் ப்ரூஃப் கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா எவிடென்ஸ்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப் லாஸஸ், அதுக்கப்புறம் வந்து வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அது ஈவன் வந்து கிரிட்டிக்கல் மெடிக்கல் கேர் கூட அவங்களுக்கு வந்து டெனையல் ஆஃப் சர்வீஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஆரிஜினாக இருக்கக்கூடிய இப்போ ப்ரெசன்ட் பிரிட்டன்ஸ் அந்த மக்களுக்கு வந்து பயங்கர எமோஷ்னலாக வந்து அப்செட்டாக ஆகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஓகேவா, இது தெரிஞ்சால் இது போதும் இந்த ஆர்டிக்கலில். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெண்டு தான் முக்கியம். இப்போ ஆல்ரெடி வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகே பிரெக்ஸிட் வெளியில் போகிறாங்க. மெயினாக அதுக்குள்ள ஒரு ரீசன் அவங்களோட ஒரிங் பார்த்திங்கன்னா அந்த இமிக்ரேஷன், அது ஒரு ரீசனாக சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து ஜென்ரலாக வந்து இமிக்ரேஷனில் அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து நாட் ஓன்லி அதர் நேஷன்ஸ், இந்தியாவையுமே அதை இந்தியாவிலேருந்து போகக்கூடிய இமிக்ரெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதே ஆர்டிக்கல் தான் இங்கேயும், இந்த போஸ்ட் கொலானியல் ரெக்கனிங். ஸோ பிரிட்டனுடைய இந்த ஆன்டி இமிக்ரேஷன் அப்ரோச் டு இமிக்ரேஷன் ஃப்ரம் தி கரீபியன் சவுத் ஏஷியா, சவுத் ஏஷியாவில் தான் இந்தியாக்கா, இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இப்போ தான் பொலிட்டிக்கல் ஸ்பாட் லைட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, பட் இப்போ தான் ஸ்பாட் லைட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து அந்த ஸ்கேண்டல், விண்ட்ரஷ் ஸ்கேண்டலை பற்றி பேசியிருக்காங்க. அது நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், ரொம்ப டீட்டெயிலாக தேவை கிடையாது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா அஃபெக்ட் ஆகிறாங்க, நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டாக. ஸோ அவங்களுக்காக நிறைய வந்து அங்கே வந்து குரல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து லீடர்ஸ் மாதிரி எமர்ஜ் ஆகி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது
இங்கேருந்து போன இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா இல்லீகலாக வந்துட்டாங்க, அக்யூஸ்ட் ஆஃப் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிபோர்ட் பண்ணிட்டாங்க திருப்பி இந்தியாவுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாட்லைட்டுக்கு வராமலே இருந்துச்சு. பட் இந்த ஸ்கேண்டல்னால வந்து அஃபெக்ட் ஆன ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ தான் வெளியில் வருது, ஓகேவா? ஸோ இது வந்து போத் யூகேக்கும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அதே மாதிரி வந்து இந்தியாவில் இந்த சவுத் இந்தியன்ஸ் போகக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது, ஓகேவா? இது எப்படி போகுது அப்படின்றது ஃபர்தராக ஆர்டிகல்ஸ் ரூம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கால் மார்க்ஸ் 20 இயர்ஸ் லேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, 200th anniversary பர்த் ஆஃப் கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ் வந்து அவர் வந்து ஃபேமஸ் ஆனது ரீசன் என்னன்னா அவருடைய புக்கு வந்து தஸ் கேபிட்டல். இதில் தான் வந்து கேபிட்டலிசத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து கார்ல் மார்க்ஸ் பேசியிருப்பார். அவருடைய ஐடியாஸ் எடுத்து தான் மார்க்சிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கும். ஸோ ரஷ்யாவில் இருந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, லெனின், அவங்களாம் வந்து இந்த ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லீடர் ஆஃப் தி 20th century திங்கர் ஆஃப் தி 20th century அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து அவரை பாசிட்டிவாக ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கர்னு சொல்கிறது, ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி சோவியத் யூனியனோட ஃபெயிலியருக்கு வந்து மெயினாக வந்து மார்க்ஸ் வந்து நிறைய பேர் பிளேம் பண்ணுறாங்க. அங்கே வந்து வயலன்ஸாக இல்லை வந்து அந்த அத்தாரிட்டேரியனிசம் ஆஃப் த லீடர்ஸ் டெவலப் ஆனதுக்கு இவரோட ஐடியாலஜியை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா? பட் அது ஆனால் வந்து மார்க்ஸும் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜி அவர் தந்ததுனால ரீசன் அப்படிங்கிற மாதிரி அவர் நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க. நிறைய அவருடைய சிலைகளை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. பட் எனிவேஸ் என்ன அப்படின்னா கார்ல் மார்க்ஸே அவருடைய ஐடியாஸ், அதாவது ஐ எம் மார்க்ஸ், ஐ எம் நாட் அ மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி மார்க்ஸே சொல்லியிருப்பார். மார்க்சிஸ்ட் என்னோட ஐடியாஸை வந்து மார்க்சிஸ்டாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். ஸோ ரெவல்யூஷனரிஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா லைக் ஸ்டாலின், மாவோ தான் மாவோயிசம் கொண்டு வந்தது, லெனின், இவங்கெலாம் வந்து அவங்களோட ஓன் ஐடியாலஜிக்கு ஏற்ற போல் எது அவங்களோட ரெவல்யூஷனுக்கு ஏற்ற போல் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸோடைய ரைட்டிங்ஸில் இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து நம்மளுடைய இந்த ஒரு திங்கர்ஸோடைய பிளேஸில் வந்து மார்க்ஸுக்கும் ஒரு இடம் உண்டு எப்போ இருந்தாலும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கிக்கிங் அபவ் தேர் வெயிட், இது வந்து என்ன அப்படின்னா ஃபுட்பால் இருக்கு இல்லையா, இந்தியன் ஃபுட்பாலில் வந்து மெயினான வந்து மிசோரம் வந்து முக்கியமாக வந்து ரோல் ப்ளே பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அ டசன் பிளேயர்ஸ் இந்தியன் நேஷ்னல் டீமில் மிசோரம்லேருந்து இருக்காங்க. ஸோ ஈவன் தோ அண்டர் டெவலப்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேலே வந்து இருக்கக்கூடிய பேஷன் வந்து நல்லாயிருக்கு. முக்கியமாக அது வந்து ஃபுட்பால், அவங்களுடைய டெரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரக்டு டெரெயினாக இருக்கும். அந்த ஃபுட்பாலுக்கு ஏற்ற மாதிரியான கிரவுண்டெல்லாம் கிடையாது, இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ஒரு ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ட்ரைனிங் ஃபுட்பால் ட்ரைனிங் இருக்குது, அதே மாதிரி கிரவுண்ட்ஸ் வந்து செட் பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் டீமில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி கிளப் டீம்ஸ் இருக்கு இல்லையா இந்தியன் சாக்கர், இந்த மாதிரியும் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் இப்போ வந்து இந்த மாதிரியான ரீஜனல் ஒவ்வொரு ஏரியாலையும் ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆங்கிளில் நம்ம எப்படி வந்து பாசிட்டிவாக கொண்டு வரலாம் அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ வந்து மிசோரம் வந்து பார்த்தோம்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து இங்கே பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் வெளில எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வி நீட் கன்சிஸ்டன்ட் ட்ரைனிங், அவங்களுக்குரிய அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் இதை வந்து கொடுக்கணும், ஃப்ரம் ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு ட்ரைனிங் டெக்னிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், டீச்சர்ஸ் அந்த பிடி டீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஜென்ரலான ஆர்டிக்கல். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கண்டென்ட் கம்மி தான், ஓகேவா? ஸோ இன்றைக்கியுடைய உங்களுக்கு டிஸ்கஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ வில் கெட் தி டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.